Hello, Alinal Agencies. Who is பாசுபதி இருக்கானே அடடே பாஸ் வேணுமா பாச்சா எனக்கு இருக்கே பாஸ் நான் சினிமாவை பார்க்க போறேன் 16 வயசுல ஒண்ணு வேணும் பொண்ணு வேணுமா முதலாளி ஊர்ல இல்லீங்க ஐயே நானே அரேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சறேன்னு சொல்ல வந்தேன் சார் உடனே அனுப்பியா இல்லன்னா தூங்கிடுவேன் தூங்கிடுவீங்களா தூங்கிடாதீங்க சார் உடனே அனுப்பிச்சறேன் ஆமா எந்த ஹோட்டல் ரூம் நம்பர் என்ன ரூம் நம்பர் 27 ஹோட்டல் ரோமியோ ஹோட்டல் ரோமியோவா அதான் ஜூலியட்ட தேர்றாரு யோ திடீர் கண்ணையா யோயா அடாடாடாடா ஏன் சார் கண்ணையான்னு கூப்பிடாம அதுனா திடீர் திடீர்னு போறீங்க திடீர் திடீர்னு கூப்பிடனால திடீர் கண்ணையான்னு கூப்பிட்டேன் சரி இந்த 16 வயசு பொண்ணுக்கு லிஸ்ட்லாம் கொண்டா 16 வயசு பொண்ணுங்க எல்லாம் எங்க வச்சுட்டு அப்புறம் எதுக்கு லிஸ்ட் எங்கடா சரி 18 இல்லையே சரி 22 புக்கடு ஒரு 28 அனுப்பி வையா 32 மூணு நாளைக்கு முன்னால புக் ஆகி போச்சு ஐயோ இப்ப என்ன பண்றது பாசுக்கு வேண்டி புட்டம் போட்டுக்கையா அனுப்புறேன்னு வேற சொல்லி தெரிச்சுட்டேனே 16 கேட்டுட்டால் என்னங்க ஒரு குட் நியூஸ் உனக்கு வேலை கிடைச்சிடுச்சு சீதா டிராவலிங் ஏஜென்சிஸ்ல என் ஃப்ரெண்டு மூலமா தான் உனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு இன்னைக்கு இன்டர்வியூ சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் நாளைக்கு நீ வேலையில ஜாயின் ஆயிடலாம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க தேங்க்ஸ் வெறும் வார்த்தையில மட்டும்தானா இல்லைங்க என் வயிற்றுலையும் இருக்கு ராணி என்ன சொல்ற நீ ஆமாங்க உங்க மகனுக்கு நான் தாயாக போறேன் இப்ப நான் 2 மாசம் கர்ப்பமா இருக்கேன் ராணி சார் ஏயா தலையை சொல்லிடுற சரணி வந்தே சாக போற பாருங்க அது ஒண்ணும் இல்லைங்க ஒண்ணு இல்லாட்டி போ ஒண்ணு இருக்குங்க எங்க ஒரு 500 ரூபா அட்வான்ஸ் வேணும் நேத்தா சம்பளம் 500 ரூபா வாங்கிட்டு போனீங்க என்னாச்சு அதை தவற விட்டேங்க பஸ்ல போகும்போது பிட்பாக் அடிச்சாங்களா வண்டியில போகும்போது ஜாக்கிரதையா இருக்கணும்யா வண்டியில தவற விடலீங்க அப்புறம் என்ன கிண்டில விட்டியா கிண்டிலையும் விடலீங்க அப்புறம் இந்த ராமநாதன் செட்டியாரு 20 வயசுல 3 அனுப்ப சொன்னாரு 3 அனுப்பிச்சேன் அதுல ஒண்ணு கண்ணாடி போட்டுருக்குன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாரு ஐயா அது இங்க வந்து என் வருமானம் போச்சேன்னு என்கிட்ட வந்து ஓடு அழுதுங்க என் கையில 500 ரூபா இருந்துச்சுங்களா உடனே அவர் கையில கொடுத்துட்டு காலையில வீட்டுக்கு போனாருக்கும் சரி போய் கேஜ் எடுத்த 400 ரூபா வாங்கிக்க என்னங்க 500 ரூபா கட்டணே நேற்று போனவை கமிஷன் எங்கிட்டேவா என்ன எங்கிட்டேவா எதுலையும் சிங்கியாச்சு வேணும்யா எங்க தாத்தா இந்த தொழில குடிசை யாரு மிச்சத்தை நானே புரிஞ்சுக்கிட்டேன் என்ன செஞ்சா தெரியுமா இவெல்லாம் நம்ம ரெகுலர் கஸ்டமர் நல்லதா பார்த்து அனுப்பக்கூடாதா நல்லதாவா 16 அனுப்பலைங்கிறேன் 1 வயசு 2 வயசு அனுப்பிச்சானா இதெல்லாம் நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இதெல்லாம் ரொட்டி கடையா ஒரே சைஸா செய்யறதுக்கு வயசு அதிகமா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஐயா 8 பொண்ணு அனுப்பிச்சிருக்காரு அத திருப்பி கொண்டு போய் விடலாம்னா ஒண்ணு சர்க்கஸ் பாக்குறேங்குது ஒண்ணு திருவிழா பாக்குறேங்குது இருக்கிற பணத்தை எல்லாம் செலவழிச்சிட்டு ரூமுக்கும் கொடுக்க முடியாம ஊருக்கும் போக முடியாம தனியா தவிச்சு நிக்கிற ஐயா 8 வயசுக்கு ஏயா இப்படி செலவு பண்ண Please sign it. Thank you. It's all right. ஆ அதான் பசுபதி பேசுறேன் யாரு நைடு யாரா இட்ல உன்னாரு வாங்க உன்னாரா ஏம் காவல அம்மாயி காவல யாரு ராணியா
இப்ப அந்த குளிலுக்கு வர்றது இல்லையா? ராணி போல வேற யாரானுட்டா எதே உதய ராணி வரமாட்டா. கேட்டு பார்க்கலாம் முடியாதியா? போன கீழ வையா. வைக்க மாட்டியா? அப்ப போன் மேல வையு. அதுவும் மாட்டியா? நான் வைக்கிறேன். என்ன அந்த நாயுடு ராணியை கேட்டு இப்படி அடம்பிடிக்கிறாரு? நாயுடு மட்டுமா, நாடே கேட்குதுங்க ராணிய. அவ என்ன எலெக்ஷன்ல நிக்கிறா? இது வாயா, அவகிட்ட போய் நேரத்தை குறைச்சு அமௌண்ட் ஏத்தியா வந்தாலும் வருவா. வராதவனுக்கு எல்லாம் ரேட் ஏத்துறீங்க. உனக்கு ஏத்தி என்ன பிரயோஜனம்? ஆமா, பாண்டிச்சேரி போன பாப்பா வந்தாள. வந்துட்டு பெங்களூர் போயிடுச்சுங்களே. பெங்களூர்ல நம்ம பிரான்ச் இல்லையே? பிராந்தி இருக்கேன். அது இருந்தா போதும், எங்க வேணாலும் போயிடுறாளு. சரி சரி, நீ போய் ஒரு ஆஃப் வாங்கிக்கோ. அவருடைய மனைவி. விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டதா இல்ல வியாபாரத்துல பிடிச்சதா? இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் மரியாதையை பேசுங்க. எதுக்கு அவர் தேடுறீங்க? அவனை உள்ள தள்ள. ஏன்? அவன் செய்த பிசினஸ்க்காக. ஆமா, அவன் என்ன பிசினஸ் பண்றான்னு உனக்கு தெரியாது? ஏன் தெரியாது? எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாருன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை நல்லாவே ஏமாத்திருக்கிறான். You know, he's a pimp. இன்ஸ்பெக்டர். ஆமா, அவன் உனக்கு மட்டும்தான் புருஷன், உனக்கெல்லாம் மாமா. அதுவும் கௌரவமான காஸ்டியான மாமா. அப்படிங்களா? பொம்பளைங்களை வச்சு பொழப்பு நடத்துறவரா ஏன் புருஷன்? மத்த பெண்களை வச்சு பொழப்பு நடத்துறவரு நாளைக்கு இந்த மனைவியை வச்சு பொழப்பு நடத்த மாட்டாரு, என்ன நிச்சயம்? அவர் எங்க இருக்காருன்னு நான் காட்டுறேன். உண்மையாவா? ஆமா, மத்த பெண்களை வாழ வைக்கிறதுக்காக நான் என் வாழ்க்கையை அழிச்சுக்க தயாராயிட்டு அதுவும் அந்த ரூம்ல தான் நீங்க தேடிட்டு இருக்க என் புருஷன் ஒளிஞ்சிட்டு இருக்க. குட், ரகவே. இதோ நீங்க தேடிட்டு இருந்த அரிஸ்டோக்ராட்டிக் பெண்ணு. ஏண்டி, நீ யாரையும் என்ன காட்டி கொடுத்த? ஆமா ஐயா. நீ என் பொண்டாட்டி. மிஸ்டர் பதுமதி, ஐ அம் நோ மோர் யுவர் வைஃப். உன்ன மாதிரி மாமாவுக்கெல்லாம் ஒரு மனைவி தேவையா? இவ்வளவு நாள் நான் செஞ்சது தவறு என்ன இப்ப தான் உணர். வாங்க சார், போங்க. இப்படி ஒரு நிலைமை வரும்னு எனக்கு அப்பவே தெரியும். எப்பவும் எதிர்பார்த்தேன், அது இப்ப நடந்துச்சு. நீங்க கவலைப்படாதீங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. நாங்க குடிக்கிறது கஞ்சியோ கூடும், அது உங்களுக்கும் உண்டு. ஆமா, அண்ணன் திரும்பி வரும்போது திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாங்க, நீ போலாம். வாங்கக்கா. வாமா ராணி. உட்காருமா. உடம்புக்கு தேவையா? இப்ப நான் கட்டலுக்கு பாரமா? என் கணவனுக்கு சுமையாத்தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ தப்பா நினைக்கலனா நான் உன்னை ஒண்ணு கேக்குறேன். கேளுங்க. நேரடியா இப்படி கேக்குறதுக்காக என்ன மன்னிச்சிடு. என் கணவனுக்கு நீ இரண்டாவது மனைவியா வரணும். என்ன மன்னிச்சிருங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா? நீ ஒரு கால்கு இல்லைன்னு என் புருஷன் அப்பவே என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆமா ராணி, என் புருஷன் எந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சதில்ல. என்னை தவிர எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காதவரு. உன்கிட்ட சலனப்பட்டிருக்காருன்னா நீ தானே அவருக்கு ரெண்டாவது மனைவியா வர முடியும்? எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி விருப்பம் இல்லைனா அவர் குழந்தைக்கு நீ ஏன் தாயாகணும்னு ஆசைப்பட்ட? எப்படி நீயாவே அவருக்கு உன்னை தந்த? மூணு மாச கருவு உன் வயிற்றுல வளர்ந்ததும் மூணு அயோக்கியங்களால் அது கலைக்கப்பட்டதும் உன் இதே குமரல எப்படியெல்லாம் அழுது சீத்த.
இதுவும் அவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும். இப்ப உன் மனசை திறந்து சொல்லு. அவருக்கு ரெண்டாவது மனைவியா இருக்க, உனக்கு விருப்பம் இல்லைன்னு உண்மையாத்தான் சொல்றியா? என் கணவனுக்கு மனைவியா இருக்கியோ இல்லையோ, என் குழந்தைங்களுக்கு நீ தான் தாயா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என் கணவனை புரிஞ்ச, என் குழந்தைங்களை விரும்புற உன்னைத்தான் என் தங்கச்சியா என்னால ஏத்துக்க முடியும். இப்ப என் உடம்பு இருக்கிறேன் பலகீனமான நிலையில, நான் ரொம்ப நாள் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை? இல்லைங்க, நான் ஒரு பாவப்பட்ட ஜென்மம். அட பைத்தியமே, கொடிய பாம்புனுடைய விஷம்தான் கொடூரமான தொழுநோய்க்கு மருந்துன்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல மரணமா இருந்து உயிரை கொள்ற அதே விஷம் இன்னொரு இடத்துல மருந்தா இருந்து உயிரை காப்பாத்திட்டு இருக்கு. அதனால நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லு. அவர் ராணி மாறல, அவதான் செத்துட்டாளடா. வேணும் வண்டியை பின்ன விடு. அவங்க செஞ்ச கொலையை கண்ணால பார்த்த ஒரே சாட்சி நான் தான். அதனால என்ன கொல்ல துடிக்கிறாங்க?